எவ்வளோ சொல்லியிருப்போம்ல, போகாத நான் தப்பு பண்ணிட்டேன் தான் சாரி கேட்டிருப்போம்ல, லவ்யும் சொல்லியிருப்போம்ல, மிஸ்ஸையும் சொல்லியிருப்போம்ல, அவங்களுக்காக வெயிட் பண்ணியிருப்போம், அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த டே அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு நம்ம நிறைய மெமரிஸோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் அவங்க காணாமல் போயிட்டாங்க. எவ்வளோ மிஸ் பண்ணோம், எவ்வளோ தப்பு பண்ணோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ ஃபீல் பண்ணோம், சாப்பிடாம தூங்காமல் படிக்காமல் நிறைய பேர் பேச்சு கேட்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்காக இருந்தோம். ஆனால் அவங்க இல்லை இப்போ. ஏன்னா போன வருஷம் நாங்களும் ஃபெப்பை செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். ஐயோ ஃபெப் மந்த் ஃபுல்லாக லவ் டே, ஹக் டே, கிஸ் டே, சாக்லேட் டே, வேலண்டைன்ஸ் டே, அந்த மாதிரிலாம் இருந்ததோ உங்களை மாதிரி எல்லாமே. ஆனால் இப்போ போன வருஷம் லவ் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த வருஷம் நிறைய பேர் பிரேக்அப் ஆகிருப்பாங்க. இந்த வருஷம் நிறைய பேர் லவ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அடுத்த வருஷம் எத்தனை பேர் அந்த லவ்வோட போக போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம ஸ்டோரி போடலாம் ஜாலியாக லவ் கூட, பட் ஆனால் வந்து நிறைய பேர் சிங்கிளாக இருக்காங்க, நிறைய பேர் லவ் பிரேக்கப்பாக இருக்காங்க, நிறைய பேர் இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை யாருமே ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக ஜாலியாக இருந்துக்கோங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்ஸ்டா ரீடியில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. கடவுள் பிளஸ் யூ.